வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் பாடம் 2 இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். புவியியல் முதல் பாடத்தில் இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த இரண்டாம் பாடத்தில் இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இதில் கற்றல் நோக்கம் என்ன, இந்த பாடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதில் முதலாவதாக இந்திய காலநிலையை கட்டுப்படுத்தும் காரணிகளை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், விரிவாக பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக இந்திய பருவ காலங்களுடைய பண்புகளை பிரதிபலித்தல், அது என்ன, எப்படியெல்லாம் காலநிலைகள் மாறுது, வானிலை மாறுது, அந்த கூறுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மூணாவதாக மழை பரவல், இந்தியாவில் மழை எப்படியெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ மழை பெய்யுது, எந்தெந்த மாநிலங்களில் அதிகமான மழை பெய்யுது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம இதை பகுதியில் பார்க்க போகிறோம். அடுத்து இறுதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இயற்கை தாவரங்களை பற்றியும் மற்றும் வன உயிரினங்களை பற்றியும் இந்த பாடத்தில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகலாமா? அறிமுகத்தில் காலநிலைனா என்ன எல்லாரும் யோசிப்பீங்க, வானிலைனா என்ன அதையும் நம்ம யோசிக்கிறோம். டிவியில் அடிக்கடி கேள்விப்படுவோம், வானிலை அறிக்கை இந்த மழை பெய்யும், அதிகப்படியான வெப்பம் நிலவுகிறது, இப்படியெல்லாம் செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நிகழ்வுகளை தான் நாம் இந்த பாடத்தில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இதில் ஒரு இதை பார்ப்போம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் இருக்கலாம் அல்லது நம்ம தென்னிந்தியாவில் இருக்கலாம், நம்ம என்ன பண்ணுறோம், கோடை காலத்தில் அதிகமாக தண்ணி குடிக்கிறோம். ஆனால் குளிர்காலத்தில் என்ன பண்ணுறோம், அதே அளவு தண்ணி குடிக்கிறோமா? இல்லை. ஏன்னா நமக்கு அதிகமாக வேர்க்கிறது இல்லை, அப்படியே மேகமூட்டமாக இருக்குது, கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது, அதனால் தண்ணி தாகம் எடுப்பதில்லை. அதே மாதிரி கோடை காலத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு பருத்தி ஆடை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். குளிர்காலத்தில் ஐயோ குளிர்தே, ரொம்ப நடுக்குதே, அப்போ ஒரு கம்பளி இருந்தால் நல்லாயிருக்கும், இரவு நேரத்தில் கூட போர் போத்தி தூங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணம் நமக்கு ஏற்படும் இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பருவநிலை மாற்றங்கள். இந்த பருவநிலை மாற்றத்துக்கு என்னென்ன காரணிகள் எல்லாம் உடந்தையாக இருக்குது, ஏன் இந்த பருவநிலை மாறுது அப்படின்றத இந்த காணொளி மூலமா பார்த்துடலாமா? அச்சம் பரவல். கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு, கடல் மட்டத்திலிருந்து உயரம், பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள் இதெல்லாம் இந்தியாவோட காலநிலையை பாதிக்கிற காரணிகள். புவி பரப்பிலிருந்து உயர செல்ல செல்ல வளிமண்டலத்துல ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவுல வெப்பநிலை குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்திய காலநிலையை என்னென்ன காரணிகள் பாதிக்குது அப்படின்றத நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க இல்லையா? இப்போ அதை நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா? முதலாவதாக அச்சங்கள். இந்த அச்சங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, பூமியை மேலே 2 கோடுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்று அச்சக்கோடுகள், இன்னொன்று தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அச்சக்கோடுகள் அப்படின்றது கிழக்கில் இருந்து மேற்காக போகக்கூடிய கோடுகள் தான் நம்ம அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு நாடு அல்லது ஒரு பகுதி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கோடு தான் அச்சக்கோடுகள்னு சொல்கிறோம். நம்ம இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 8°4 வட அச்சம் முதல் 37°6 வட அச்சம் வரை அமைந்துள்ளது. இதான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அச்சத்தினுடைய பரவல். அந்த 23.5 டிகிரி 23.30 சொல்லுவாங்க கடகரேகை இந்த நாட்டை வந்து நம்மளுடைய இந்தியா வந்து 2ஆக பிரிக்குது. அந்த கடகரேகை, மகர ரேகை, கடகரேகை, பூமத்திய ரேகை இருக்கு இல்லையா, பூமத்திய ரேகை சொல்லுவோம். மேலே வடக்கில் இருக்கிறது வந்து கடகரேகை, கீழே இருக்கக்கூடியது வந்து மகர ரேகைன்னு சொல்லுவோம். இந்த கடகரேகை என்ன பண்ணுது, இந்தியாவை 2 பகுதியாக பிரிக்கிறது. அப்போ அந்த கடகரேகைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி இங்கே எப்படி இருக்குன்னா, ஆண்டு முழுவதும் வெப்பம் வந்து ஒரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, குளிர் கம்மியாக இருக்குது, ஆனால் வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த கடகரேகைக்கு வடக்கே, அதாவது நம்ம இந்தியாவினுடைய மேல் பகுதின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போக போக என்னன்னா வெப்பம் வந்து குறைவாகவே இருக்குது, மிதமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே மலைகள் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை அந்த இதெல்லாம் தான் அதுக்கு ஒரு காரணம். இதுதான் இதை அச்சங்கள்னு சொல்கிறோம். அடுத்து ரெண்டாவதாக உயரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புவியில் இருந்து மேலே ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் மேலே செல்ல 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 கிட்டத்தட்ட 6.5 செல்சியஸ் அளவு என்ன செஞ்சுட்டே இருக்குமா, வெப்பநிலையானது குறைந்து கொண்டே இருக்கும். அதனால தான் என்ன ஆகுது, மலைப்பகுதியெலாம் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரிங்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும், ஜில்லுன்னே தான் இருக்கும். அதுக்கு காரணம் இதுதான். இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இது வெப்ப வீழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வெப்பம் குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்றது தான் இந்த உயரம். இதுவும் ஒரு என்ன சொல்றது, இந்திய காலநிலையை வந்து தீர்மானிக்க கூட ஒரு காரணியாக இருக்கிறது. அடுத்து கடல்ல இருந்து தூரம். கடல்ல இருந்து தூரம், நீங்க எல்லாம் நிறைய பேர் கடலுக்கு போயிருப்பீங்க. அங்க கடலோர பகுதியில் பார்க்கும்போது நம்ம வெயிலே தெரியாது, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் வெயிலே தெரியாது. காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நீர், அங்கிருந்து வரக்கூடிய அந்த காற்று, ஸோ இது ரெண்டும் சந்திச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு மிதமான ஒரு வெப்பநிலை நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. கடலுக்கும் நிலத்துக்கும் இருக்கக்கூடிய பகுதி எந்த அளவுக்கு கிட்டத்தில் இருக்குதோ அந்த அளவுக்கு அங்கே தட்பவெப்பநிலையும் கொஞ்சம் சீராக இருக்கும். கடலிருந்து தூரம் தொலைவு போக 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 வெப்பநிலையினுடைய அளவும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இந்த பகுதியில் நீங்கள் உள்ள பார்க்கலாம், புத்தகத்தில் போய் பாருங்கள். அடுத்து இந்த பருவக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய காலநிலையை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணிகளில் இது ஒன்று. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த காற்று தான் ஒரு ஆண்டினுடைய மழைப்பொழிவையும் அல்லது தட்பவெப்பநிலையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக திகழ்கிறது. இந்த பருவக்காற்றை பொறுத்த வரைக்கும் எதனால் இந்த பருவக்காற்று நம்ம இந்தியாவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துனா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் ஜூன் மாதத்தில், ஜூன் அந்த 15 தேதிக்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் செங்குத்தா விழுகிறதுனாலையும் தென்மேற்கு பருவக்காற்று தொடக்க காரணமாக அந்த காலகட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்றும் தொடங்குது. அந்த வெப்பத்தினுடைய அழுத்தம், ஸோ அதனால் அங்கே காற்று அழுத்தம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இதுபோல இது பல பகுதிக்கு மிதவா அப்படியே நகர்ந்து 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 இந்த காற்று வந்து என்ன செய்யுது, பேச ஆரம்பிச்சு. அந்த மாதம் ஜூன் மே லாஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடும். நீங்கள் தென்மேற்கு பருவக்காற்று மழை பார்த்தீங்கன்னா மே லாஸ்ட்டில் ஆரம்பித்து அப்படியே ஜூன் ஜூலைலாம் அதிகப்படியான மழையை நம்ம பார்க்க முடியும், ஒவ்வொரு வருஷமே பார்க்கலாம். இதுதான் இந்த காற்றினுடைய மாற்றத்துக்கு ஒரு காரணம். சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இந்தியாவின் மீது அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் விழுறதுனால இந்த காற்று இந்திய காலநிலையை பாதிக்கிறது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக நிலத்தோற்றம். இந்த நிலத்தோற்றம்ன்றது மிக முக்கியமான ஒரு காரணி. நம்ம இந்தியா வந்து ஏற்கனவே பார்த்தோம், எத்தனை அச்சம் கடகரேகையில் அமைஞ்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் நிலத்தோற்றம் பார்க்கும்போது நம்ம ஆசியா கண்டத்தில் தெற்கு பகுதியில் இருக்கிறோம். அப்போது இங்கே நமக்கு வடக்கு பகுதியில் இமயமலை இருக்குது. இந்த இமயமலை நமக்கு ஒரு மிகப்பெரிய இயற்கை அரணாக இருக்கிறது. ஏன், அது அங்கே வடக்கு பகுதியிலிருந்து வீசக்கூடிய அந்த குளிர்காற்றை தடுத்து நமக்கு ஒரு ஒரு வெப்பத்தை, ஒரு மிதமான ஒரு பருவநிலையை கொடுப்பதற்கான ஒரு சூழலை கொடுக்கிறது. அப்போது இந்த இந்தியா அமைந்திருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் அதுவும் இந்த காலநிலையை பாதிக்கக்கூடிய ஒரு காரணியில் ஒன்றாக சேரும். அப்போ நிலத்தோற்றமும் முக்கியமானது. நம்ம வீடுகள் வந்து ஒரு நல்ல சிட்டிக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு அவ்வளோ குளிர் தெரியாது. ஏன்னா சுற்றி அங்கே என்ன இருக்கும், வீடுகள் இருக்கும், நிறைய பஸ்ஸு போக்குவரத்துலாம் இருக்கும், ஒரு மாதிரி நெரிசலாக இருக்கும், காற்றோட்டமே இருக்காது. அதே ஒரு கிராமத்தில் அல்லது தனிமையாக ஒரு வயல் ஓரமாக ஒரு வீடு கட்டியிருந்தோம் அப்படின்னா அப்படி இருக்கும், ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு நல்லா காற்று வீசிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஒரு தட்பவெப்பநிலை காலநிலை நம்மளால் உணர முடியலையா, அதே மாதிரி தான் நம்ம இந்தியா அமைந்திருக்கக்கூடிய அந்த இயற்கை நிலத்தோற்றமும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்தது ஜெட் காற்றோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜெட் காற்றோட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரக்கூடிய ஒரு காற்று. வளிமண்டலத்துல ஒரு சின்ன என்ன சொல்றது திடீர்னு ஒருத்த வந்து நம்ம மேல மோதினா அப்படினா எப்படி இருக்கும் பயங்கரமா என்னடா இப்படி வந்து மோதிட்டியே அப்படினு சொல்றாங்க எதிர்பார்க்காம நகரக்கூடிய ஒரு செயல்பாடு நம்ம அந்த வேகத்தை நம்ம நினைச்சு கூட பாத்துக்க மாட்டோம் அந்த மாதிரி நகரக்கூடியது தான் ஜெட் காற்று ஏரோப்ளேன் அந்த இதெல்லாம் சொல்றோம்ல ஜெட் விமானங்கள் அப்படி சொல்றோம் ரொம்ப வேகமா பறக்கக்கூடிய விமானங்கள் அந்த மாதிரி இந்த வளிமண்டலத்துல நகரக்கூடிய காற்றுடன் ஜெட் காற்று அப்படினு சொல்றோம் இதுவும் இந்த இந்திய காலநிலையை பாதிக்கூடிய மிக முக்கியமான காரணிகள் அடுத்து பருவ காற்று அப்படினா என்னன்னு பார்க்கணும் இல்லையா இதுக்கு அடுத்து தான் பார்க்க போறோம் பருவ காற்றுனா என்ன பாத்துருமா பருவ காற்று அப்படினா அதுலயே அர்த்தம் இருக்கு உங்களால புரிஞ்சிக்க முடியும் பருவ காற்று ஒரு பருவத்துல வீசக்கூடிய காற்று பருவ காற்று அவ்வளவுதான் அதோட அர்த்தம் இது ஆக்சுவலா ஆனா எதில இருந்து எடுத்துட்டாங்க அப்படின ஒரு இது நமக்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் புக்ல கொடுத்திருக்காங்க மான்சூன் என்ற சொல் மவுன்சிம் என்ற அரபு சொல்ல இருந்து எடுத்துட்டாங்கலாம் இதனுடைய பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது பருவ காலம் அப்படினு சொல்றாங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மாலுமிகள் இப்பல்லாம் மோட்டார் வச்ச படகு கப்பல் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு இல்லையா அப்பெல்லாம் வியாபாரம் செய்யறதுக்கு வந்து அந்த பாய்மர கப்பல்களை பயன்படுத்துவாங்க அந்த பாய்மர கப்பல்கள்ல ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வாணிபம் செய்யும் போது காற்று மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வீசுது அப்படின்னா அவங்க மேற்குல இருந்து பயணத்தை தொடங்குவாங்க அந்த காற்று அப்படியே அவங்களை தள்ளிட்டு வந்து கிழக்குல கொண்டு வந்து விட்டுரும் அப்ப கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள்ல அவங்க வியாபாரம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 6 மாசம் ஆயிடும் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் அந்த காற்று மாறி வீசும் அப்படி வீசும் பொழுது இங்க அவங்க கிழக்கு நாடுகள்ல கிடைத்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அவங்களுடைய நாட்டுக்கு மீண்டும் பயணம் செய்வார்கள் இப்படி அந்த காலத்துல இந்த மாலுமிகள் அரேபிய மாலுமிகள் பயணம் செய்து கடல் வழியாக இந்த பயணத்தை மேற்கொண்டதனால இதுக்கு வந்து பருவ காற்று அப்படினு சொல்லி இதுக்கு பேர் வச்சிருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல இத தான் நம்ம தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ காற்று அப்படின்னு ரெண்டு பிரிவா பிரிச்சு பார்க்கிறோம் அதுல இந்த மேப்ல நம்ம பார்க்க முடியும் அடுத்துலாமே இப்போ இந்த காணொளியிலயும் இந்த பருவ காற்றுனா என்ன அப்படின்றத சுருக்கமா பார்த்திடலாம் மான்சூன் அப்படிங்கிற சொல் மௌசிம் அப்படிங்கிற அரபு சொல்ல இருந்து பெறப்பட்டது இதோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பருவ காலம் வானிலை நிபுணர்கள் இந்தியாவோட காலநிலைய குளிர்காலம் கோடை காலம் தென்மேற்கு பருவ காற்று காலம் வடகிழக்கு பருவ காற்று காலம் அப்படின்னு 4 பருவங்களா பிரிச்சிருக்காங்க இந்தியாவோட மழைப்பொழிவு சீரற்று காணப்படுறதுனால ஆண்டு சராசரி மழை அளவு 111 சென்டிமீட்டர் மேற்கு கடற்கரை அசாம் மேகாலயாவோட தென்பகுதி திரிபுரா நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் இந்த பகுதிக்கெல்லாம் 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு கிடைக்குது பருவ காற்று அதை நம்ம பார்த்தோம் பருவ காற்றுனால உருவாகக்கூடிய காலங்கள் பருவ காலங்கள் அதை இந்திய வானிலை நிபுணர்கள் நம்ம இந்தியாவில் நிலவக்கூடிய பருவ சூழலை வைத்து 4 பிரிவுகளாக அதை வகைப்படுத்திருக்காங்க 1 குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை 2 கோடை காலம் மார்ச் முதல் மே வரை 3 தென்மேற்கு பருவ காற்று காலம் அல்லது மழைக்காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை 4 வடகிழக்கு பருவ காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்த 4 பருவ காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த 4 பருவ காலங்களும் எந்த மாதிரியான காலநிலையை பெற்று மழைப்பொழிவுக்கு காரணமா இருக்கு என்பதை கீழே இருக்கக்கூடிய காணொளியில விரிவா பார்த்துடலாமா வானிலை நிபுணர்கள் இந்திய காலநிலையை 4 பருவங்களாக அடையாளம் கண்டுள்ளனர் அவைகள் ஜனவரி முதல் பிப்ரவரி வரையிலான குளிர்காலம் மார்ச் முதல் மே வரையிலான கோடை காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று காலம் குளிர்காலம் இக்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழுகிறது. இதனால் இந்திய பகுதி சாய்வான சூரிய கதிர்களை பெறுகிறது. இதுவே குறைந்த வெப்பத்திற்கு காரணமாக உள்ளது. தெளிவான வானம், சிறந்த வானிலை, மென்மையான வடக்கு காற்றுகள், குறைந்த ஈரப்பதம் மற்றும் மிகுந்த தினசரி பகல் நேர வெப்ப வேறுபாடுகள் ஆகியன இப்பருவத்தின் சிறப்பம்சங்கள். இப்பருவத்தில் வட இந்தியாவில் ஓர் உயர் அழுத்தம் உருவாகி காற்று வடமேற்கிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்குகள் வழியாக வீசுகிறது. தென்னிந்தியாவில் காற்றின் திசையானது கிழக்கிலிருந்து மேற்காக உள்ளது. சராசரி வெப்பநிலையானது வடக்கிலிருந்து தெற்கே அதிகரிக்கிறது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் வடக்கு நோக்கி செல்லும் பொழுது வெப்பம் கணிசமாக குறைகிறது. பனி பொழிவையும் இக்காலகட்டத்தில் நாம் காணலாம். இம்மழை குளிர்கால கோதுமை பயிர் செய்வதற்கு மிகவும் பயனளிக்கிறது. கோடைக்காலம். இப்பருவத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்தின் மீது வீசுகிறது. எனவே வெப்பநிலை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கிறது. கோடை காலத்தில் முற்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பமான வறண்ட வானிலை நிலவுகிறது. கோடை காலத்தின் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதி இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழையின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது. இக்காற்றுகள் மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு முன் பருவகால மழையை தருகின்றன. மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழையானது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி என்று அழைக்கப்படுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம். பருவக்காற்று பொதுவாக ஜூன் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென் பகுதியில் தொடங்கி கொங்கண கடற்கரை பகுதிக்கு ஜூன் 2வது வாரத்திலும் ஜூலை 15ல் அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் முன்னேறுகிறது. உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல் நீனோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது மிகவும் உயருகிறது. இப்பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் நம் தென்னிந்தியாவில் பருவமழை வெடிப்பு எனப்படுகிறது. இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவின் 75% மழைப்பொழிவானது இப்பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அல்லது பின்னடையும் பருவக்காற்று காலம். செப்டம்பர் மாத இறுதியில் அழுத்த மண்டலமானது புவியில் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிப்பதால் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா நோக்கி வீசுகிறது. பூமியின் சுழற்சி காரணமாக ஏற்படும் கொரியாலிஸ் விசையின் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்காக வீசுகிறது. எனவே இக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று என அழைக்கப்படுகிறது. கடற்கரை பிரதேசங்களில் கனமழையுடன் கூடிய பலத்த புயல் காற்று பெரும் உயிர்ச்சேதத்தையும் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்துகிறது. அடுத்ததான் நம்ம இந்தியாவில் மழை பரவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு 118 சென்டிமீட்டர் இருந்தாலும் நாட்டில் பெய்யக்கூடிய அந்த மழையினுடைய பரவல் பார்த்திங்கன்னா சீரற்று காணப்படுகிறது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கான நிச்சயமாக இல்லவே இல்லை. வட இந்தியாவில் ஒரு சில டைமில் அதிக மழை பெய்யுது, சில டைமில் மழை இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சில ஆண்டுகள் சில மாதங்களில் தென்மேற்கு பருவக்காற்று அல்லது வடகிழக்கு பருவக்காற்றில் அதிக மழை கிடைக்குது, சில வருடங்களில் மழையே கிடைக்காம கூட போயிடுது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலை தான் மழை பரவல்னு சொல்கிறாங்க. இந்த மழை பரவல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேற்கு கடற்கரை அதில் பெய்யக்கூடிய அந்த மழையினுடைய இது வந்து அசாம், மேகாலயாவுடைய தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அப்புறம் அருணாச்சல பிரதேசம் போன்ற பகுதிகளில் எவ்வளோனா அதிகப்படியான மழை இருக்குது. அங்கே தான் கிட்டத்தட்ட 200 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை அங்கே பெய்யுது. நம்ம இந்தியாவிலேயே அதிக மழை பெய்யக்கூடிய பகுதி சிறப்புஞ்சுன்னு சொல்லுவோம். உலகத்துலேயும் உலகிலே அதிக மழை பெய்யக்கூடிய பகுதி அப்படின்னா சிறப்புஞ்சு, அதை மவுண்ட் சென்றம் அந்த பகுதியை சொல்லுவாங்க. அதே அளவு நம்ம இந்தியா தான் குறைவான மழை பெய்யக்கூடிய பகுதியையும் பெற்றிருக்கிறது. அது எங்கே பார்க்கணும், ராஜஸ்தான், தார் பாலைவனம் சொல்லுவோம் இல்லையா, ராஜஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய டெசர்ட் அது குறைவான மழை பெறுது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி, ராஜஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் இங்கேயினுடைய மழையினுடைய பகுதி வந்து குறைவு தான். அந்த 200 சென்டிமீட்டருக்கு குறைவாக தான் இங்கே மழை கிடைக்குது. இன்னும் அதுக்கு கீழே வந்தோன்னு சொன்னால் நம்ம பகுதியான நம்ம தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரா இந்த பகுதிக்கெல்லாம் வந்தோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னா குறைஞ்சிட்டே வருது. 100லேருந்து 200 சென்டிமீட்டருக்கு குறைவாகவும் சில பகுதிகளில் வெறும் 100லேருந்து 50 சென்டிமீட்டர் அளவு தான் மழை கிடைக்குது. இதை தான் இந்தியாவுடைய மழை பரவல் அப்படின்ற பகுதியை நம்ம பாட புத்தகத்தில் பார்க்குறோம். மழையை பற்றிலாம் பார்த்துட்டோம். மழை பெஞ்சாலே அடுத்து என்ன நடக்கும், நிறைய மரம், செடி, கொடிகள், நல்ல விவசாயம்லாம் நடக்கும் இல்லையா. அப்படி நடக்கக்கூடிய ஒரு செயல்தான் இந்த இயற்கை தாவரங்களுடைய வளர்ச்சியும். இயற்கை தாவரம்னா என்ன, அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனிதனுடைய உதவி இல்லாமல் தானாகவே வளருதுன்னா அதை தான் நம்ம இயற்கை தாவரம்னு சொல்கிறோம். நாம் நட்டு அதுக்கு உரம் போட்டு அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் அதுவே வளருது அப்படின்னா அதை தான் இயற்கை தாவரம். இது இயற்கை சூழலில் தானாகவே காணப்படும். நம்ம ரோட்டோரமாக அல்லது நம்மளுடைய வீடுகள் ஓரமாக வளர்ந்துருக்கக்கூடிய அந்த தாவரத்தை தான் இயற்கை தாவரம் சொல்லுவோம். அது மூலிகை செடியாக இருக்கலாம், கீரைகளாக இருக்கலாம், மரக்கன்றுகளாக இருக்கலாம். யாருமே அதை விதை போட்டிருக்க மாட்டாங்க, யாருமே அதை நட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் வளரக்கூடிய தாவரங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இயற்கை தாவரங்களுடைய பரவலை வந்து கீழே வரைபடத்துலையும் காணொலியிலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துடலாமா. ஒரு பகுதியில இயல்பாகவே நீண்ட காலமா மனிதர்களோட தலையீடின்றி இயற்கையாகவே வளர்ற மரங்கள், புதர், செடி, கொடிகள் இந்த அனைத்து தாவர உயிரினத்தையும் நம்ம இயற்கை தாவரம்னு சொல்றோம். இயற்கை தாவரங்களை வெப்பமண்டல காடுகள், கடற்கரை காடுகள், வெப்பமண்டல வறண்ட காடுகள், பாலைவன காடுகள், அலை காடுகள், கிழக்கு இமயமலை காடுகள், மேற்கு இமயமலை காடுகள், அல்பைன் காடுகள், குளிர்ச்சியான காடுகள்னு வகைப்படுத்தலாம். இயற்கை தாவரம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த இயற்கை தாவரங்களை எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய தாவரங்களை ஒரே மாதிரி நம்ம சொல்கிறோமா, இல்லை. அப்போ அந்த இயற்கை தாவரங்கள் வளருவதிலையும் சில சிக்கல்கள் இருக்குது, அதையும் சில காரணிகள் பாதிக்குது. அந்த காரணிகளை வச்சு வளரக்கூடிய இடங்களையும் அந்த தாவரங்களையும் நம்ம வகைப்படுத்துகிறோம். அப்படி என்னான்னு பார்க்கும் பொழுது என்னென்ன காரணிகள் அந்த தாவரங்களை வகைப்படுத்துவதற்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒன்று காலநிலை, மண் வகைகள், மழைப்பொழிவு மற்றும் நிலத்தோற்றங்கள். இந்த மூணு தான் இயற்கை தாவரங்கள் வளர்வதில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த தாவரங்களுடைய வகைகள் என்னன்றதை பார்த்துருவோமா, வாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இயற்கை தாவரங்களின் மழை பெய்யக்கூடிய அளவை வெற்று அதை 5 வகையாக வகைப்படுத்துகிறாங்க, 5 பிரிவாக. 1, அயன மண்டல பசுமை மாறா காடுகள். ரெண்டு அயன மண்டல இலை உதிர் காடுகள், மூணு அயன மண்டல வறண்ட காடுகள், நாலு அல்பைன் காடுகள் இல்லைன்னா இமயமலை காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்தாவதா அலையத்து காடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னன்றத ஒன் பை ஒன்னா இப்போ பார்த்துடலாமா? முதலாவதா அயன மண்டல பசுமை மாறா காடுகள். இங்கே இருக்கக்கூடிய காடுகளில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டினுடைய மழை பொழுதுனா 200 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கும் ஒரு ஆண்டில். இங்கே 22 டிகிரிக்கு அதிகமான அளவு சராசரி ஆண்டினுடைய ஈரப்பதம் 70 வரைக்கும் இருக்குமா. 22 டிகிரி தான் வெயிலுடைய வெப்பநிலை, டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா 70%. அப்போ அங்கே அதிகப்படியான குளிர் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காடுகள் தான் இந்த அயன மண்டல பசுமை மாறா காடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த காடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இது இருக்கக்கூடிய பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார், கேரளாவிலையும் இருக்குது. இந்த பகுதியெல்லாம் இந்த காடுகள் காணப்படுது. அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம் இந்த பகுதியிலையும் இந்த மாதிரியான காடுகள் இருக்குது. இங்கே என்னென்ன மரங்கள்லாம் இருக்கும்னா ரப்பர் மரம் இருக்கும், எபோனி, ரோஸு, தென்னை, மூங்கில் இந்த மரங்கள்லாம் கூட அங்கே காணப்படும் அப்படின்றாங்க. இன்னும் நிறைய செய்திகளும் புத்தகத்தில் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் புத்தகத்தில் தேடி படிக்கணும். அடுத்தது ரெண்டாவது அயன மண்டல இலை உதிர் காடுகள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டு சராசரி மழைப்பொழிவு அப்படியே குறையுது. அங்கே 200 பார்த்தோம் இல்லையா, இங்கே 100, 100லேருந்து 200, ஃபுல்லாக 200க்கு போகல, 100லேருந்து 200 அந்த மாதிரி இருக்கக்கூடிய மழை பெய்யக்கூடிய காடுகளை தான் நம்ம என்ன சொன்னோம், அயன மண்டல இலை உதிர் காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே சராசரி வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னா 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும். குளிர் வந்து அங்கே 70 பார்த்தோம் இல்லையா, இங்கே 60லேருந்து 70 இருக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இந்த காடுகள் எங்கெங்கே காணப்படுது அப்படின்னா வடபெரும் சமவெளிகள், ஹரியானாவில் இருக்கான், பஞ்சாப், ஹரியானா, ஆந்திர பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம் இந்த பகுதியிலலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேரளாவிலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் வந்து இந்த மாதிரியான காடுகள் காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்னென்ன மரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரோஸ் மரம் இருக்குமா, சந்தன மரம், ரோஸ் மரம், அப்புறம் வந்து மூங்கில் மரம் இங்கே இருக்குமா. ஏன்னா அங்கே என்ன தட்பவெட்ப நிலவுதோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த முதல்ல பார்த்த காடுகளில் என்ன மரங்கள்லாம் இருந்ததோ அதே தான் இங்கேயும் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து அயன மண்டல வறண்ட காடுகள். இங்கே பேர்லேயே வந்துருச்சு வறண்ட காடுகள் அப்படின்ட்டு. இங்கே ஆண்டினுடைய மழை பொழிவு பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் அப்படியே குறைஞ்சிருச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய காடுகளும் எப்படி இருக்கும், கொஞ்சம் வறட்சியாக தான் காணப்படும். இங்கே இது எங்கே காணப்படுது இந்த காடுகள் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய, அதாவது ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மேற்கு பகுதியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கர்நாடகா இங்கேயும் இந்த காடுகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து எந்த மாதிரியான காடுகள் மரங்கள் காணப்படுனா முற்புதற் காடுகளாக இது இருக்குது இங்கே. ஏன்னா அது வறட்சியாக இருக்கு இல்லையா, அதனால் முற்புதற் காடுகள் தான் இங்கே அதிகமாக காணப்படுது. ஈரப்பதமும் குறைவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி வந்து அல்பைன் காடு இல்லைன்னா இமயமலை காடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. இது உயர மற்றும் மழை அளவினுடைய அடிப்படையாக கொண்டு இந்த காடுகள் வகையை பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வட இந்தியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு இமயமலை சரிவுகளில் இந்த காடு காணப்படுதான். அதாவது இமயமலையினுடைய டாப் பகுதியில் 1200லேருந்து 2400 கிலோமீட்டர் உயரம் பகுதியில் இருக்கக்கூடிய காணப்படக்கூடிய காடுகளை தான் இந்த அல்பைன் காடு இல்லைன்னா இமயமலை காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே என்னென்ன மாதிரியான மரங்கள் இருக்குன்னா ஓக், பிரீச், சில்வர், பெர், பைன் இந்த மாதிரியான மரங்கள்லாம் அங்கே காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மரங்களுடைய உயரமும் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமான வளர்ச்சி கொண்டு இருக்கும் அப்படின்றதையும் இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் இதை புத்தகத்திலையும் பார்க்கலாம். இது சார்ந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும்னாலும் நிறைய செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது அல்பைன் காடு அப்படின்னு அது தனியாக வகைப்பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் சுமார் 2400 மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலை உயரமான பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகளை தான் இந்த மாதிரியான காடு சொன்னாங்க. இங்கேயும் ஓக்கு, சில்வர், பீர், பைன் இந்த மாதிரியான மரங்கள் இங்கு காணப்படுது இந்த அல்பைன் காடுகளில் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இறுதியாக அலாய காடுகள், அலையத்தி காடுகள். இந்த காடுகளில் இது டெல்டா, நம்ம கடல் பகுதியிலனாலே உங்களுக்கு அலையினாலே நமக்கு என்னன்னா கடல் சேரக்கூடிய, அதாவது ஆறு கடலில் சேரக்கூடிய பகுதிகளை கழிமுகங்கள்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் காணப்படுகின்றன. இவை ஓதங்கள். ஓதங்கள்னா கடல் அரிப்பு, அந்த கடல் அலைகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் சதுப்பு நில காடுகள்னும் இதை சொல்லுவாங்க. மற்றும் இதை டெல்டா காடுகள்னும் இந்த காடுகளை அழைப்பார்கள். இது எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இந்த இதெல்லாம் கடல் பகுதியில் போய் சேரக்கூடிய பகுதிகளில் இருக்கு. இது ஓதக்காடுகள் அப்படின்னு அதை அழைக்கிறாங்க. மாங்க்ரோ காடுகள்னும் இந்த வகையான காடுகளை சொல்லுவாங்க. இப்படி இந்த இயற்கை தாவரங்களை வகைப்பிரித்து ஒவ்வொரு காடுகளாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது சார்ந்து படிக்கும்போதே நமக்கு ஆசையாக இருக்குது, இன்னும் இந்த காடுகளில் என்னென்ன இருக்கும், எந்த மாதிரியான தாவரங்கள் இருக்கும், அங்கே என்ன விலங்குகள் இருக்கும் அப்படிலாம் பார்க்கணுன்னு ஆசையாகுது இல்லையா? நிச்சயமாக நம்ம புத்தகத்திலே பின்னாடி கூடுதல் தகவலை பெறணுன்னா வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக நிறைய தகவல்களை பெற முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வன உயிரினங்கள் அப்படின்ற தலைப்பு பார்க்க போகிறோம். அந்த பகுதிக்கு போகலாமா? வன உயிரினங்கள் அப்படின்னா என்னன்றத நீங்கள் ஏற்கனவே மேலே காணொலியில் பார்த்துருப்பீங்க. இயற்கை சூழல் அல்லது காடுகளை வாழ்விடமாக கொண்டு வாழக்கூடிய விலங்குகள், உயிரினங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வன உயிரினங்கள் அப்படின்றோம். காடுகளில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் தான் வன உயிரினங்கள். இது நம்முடைய உணவு சங்கிலிக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த காடுகளில் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் என்ன பயன், இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது ஒன்றோட தொடர்பு உடையது. அப்படி இருந்தாதான் இந்த மனிதம் நாம் வாழ முடியும். அந்த விலங்குகள் இல்லைனாலும் நம்முடைய உணவு சங்கிலி பாதிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சிதைந்து போகும். அந்த அளவுக்கு விலங்குகளுடைய பங்களிப்பும் மிக முக்கியமானது என்பதை தான் இந்த பகுதியில் நமக்கு பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. இயற்கை சூழ்நிலையை வாழிடமாக கொண்டு வாழ்கிற விலங்குகளை நம்ம வன உயிரினங்கள்னு சொல்கிறோம். இந்தியாவில் 81251க்கு மேற்பட்ட வனவிலங்குகள் காணப்படுது. இந்தியாவில் வனவிலங்கோட செழுமைத்தன்மையும் பன்மையும் பாதுகாக்க 102 தேசிய பூங்காக்களும் 515 வனவிலங்கு சரணாலயங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. உயிர்கோள பெட்டகம் அப்படிங்கிறது நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த அங்கம். இந்த அங்கத்துல இந்திய அரசாங்கம் 18 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தி இருக்கு. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1073 தொடங்கினதிலிருந்து காண்டாமிருகம், யானைகள் மற்றும் சதுப்பு நிலமான் போன்றவற்றோட எண்ணிக்கையும் உயர்த்தப்பட்டிருக்கு. இந்திய வனவிலங்கு வாரியம் 1952 IBWL 1952ஆவது வருஷம் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காகவும் அதனுடைய மேன்மை குறித்தும் அரசாங்கத்திற்கு பரிந்துரைப்பதற்காக ஒரு வாரியம் அமைக்கப்பட்டது. அதுதான் இது. இதனுடைய பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வனவிலங்குகளை மனிதர்களிடமிருந்து காப்பாற்றுவது. அதாவது சித்திரவதை செயல்பாடுகளிலிருந்து, விலங்குகளை வேட்டையாடுவதிலிருந்து, விலங்குகளை பல்வேறு வன்முறைக்கு உள்ளாக்குவதிலிருந்து பாதுகாக்கிறது தான் இந்த அமைப்பினுடைய நோக்கம். அதுக்காகவே நம்முடைய இந்திய அரசாங்கம் வந்து 1972ல் விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் அது அப்படின்னு ஒரு சட்டத்தை இயற்றி விலங்குகளை எல்லாம் பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. யாராவது அந்த மாதிரி வேட்டையாடினாங்க அல்லது அப்படி தெரிய வந்துன்னு சொன்னால் அவர்கள் சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள் என்பதுதான் இந்த வாரியத்தினுடைய இந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவம். இந்திய வனவிலங்கு வாரியத்தை பற்றி பார்த்தோம். இப்போ உயிர்கோள பெட்டகம் அல்லது காப்பகங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இதனுடைய இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன, இதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிலம் மற்றும் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் அதை மேம்படுத்துவதற்கான பணியை மேற்கொள்ளணும். இதற்காக இந்திய அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்ம இந்தியாவில் 18 இந்த உயிர்கோள காப்பகங்கள் இருக்கின்றன. அது மட்டும் அல்லாமல் பிரத்யேகமாக 11 உயிர்கோள காப்பகங்கள் வந்து இந்தியாவில் யுனெஸ்கோ அமைப்போடு இணைந்து செயல்படுகிறது, அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு, மன்னார் வளைகுடா பகுதி, நந்தாதேவி, நீலகிரி, சுந்தரவன பகுதி, அந்தோமான் நிக்கோபார் அந்த பகுதியில், இது எல்லாமே யுனெஸ்கோவினுடைய மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. மனித உயிர்களையும் பாதுகாக்கணும், விலங்குகளையும் பாதுகாக்கணும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இதன் மூலமாக இந்த பாடத்தில் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு கற்றலை அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய காலநிலை, அந்த காரணிகள், கட்டுப்படுத்தும் காரணிகளை பற்றி ஃபஸ்ட்டில் பார்த்தோம். அடுத்து இந்திய பருவ காலங்களுடைய பண்புகள், அதனுடைய பருவ காற்று, அதில் இருக்கக்கூடிய வகைகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அடுத்து மழை, எந்த அளவுக்கு மழை பெய்யுது, எந்த இடங்களில் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ மழை பெய்யுது, ஆண்டினுடைய மழைப்பொழிவு எவ்வளோ பெற்றெல்லாம் நம்ம அந்த பாடத்தில் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அடுத்து கடைசியாக இயற்கை தாவரங்கள், வனவிலங்குகள், அதை பற்றி நம்ம தெளிவாக படிச்சிட்டோம். இதில் உங்களுக்கு ஒரு இந்தியாவுடைய இயற்கை தாவரங்கள், விலங்குகளை பற்றி ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறொரு பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.